ஃபஸ்ட் என்னோடய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி 2018 எல்லா செஷன்லையும் கேட்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் குவஷின்ஸ் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்டேட்மெண்ட்: டிட்டர்ஜென்ட்ஸ் ஷுட் பி யூஸ்டு டு க்ளீன் கிளாத்ஸ். அசம்ஷன் 1: டிட்டர்ஜென்ட்ஸ் ரிடியூசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் டு கிளியர் டர்ட். அசம்ஷன் 2: டிட்டர்ஜென்ட்ஸ் கிளியர் டர்ட் அண்ட் கிரீஸ் ஆஸ் வெல். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து கிளாத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்ஜென்ட் வந்து வாட்டரில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷனை ரிடியூஸ் பண்ணி டர்ட்டை வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்ஜென்ட் வந்து டர்ட்டையும் கிரீஸையும் கூட கிளியர் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிற மாதிரி தான் இந்த அசம்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபாலோ பண்ணும். அப்போது போத் அசம்ஷன்ஸ் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். இப்போ புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் க்வெஸ்சன் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு அசம்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து அசம்ஷன் 2 மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட் அந்த மாதிரி போடணும். தென் எதர் 1 or 2 அந்த மாதிரி சினாரியோவும் வருங்க. அப்கமிங் க்வெஷ்சன்ஸில் இந்த சினாரியோவில் ஒரு க்வெஷ்சன் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒன் ஆர் டூ இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்தால் எதர் அசம்ஷன் 1 or 2 இஸ் இம்ப்ளிசிட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். தென் போத் அசம்ஷன் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். ஸோ ரெண்டுமே இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணணும். தென் ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட், அதாவது ஒன்று மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதை சூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இதை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் எப்படி கேட்பாங்கன்னா, நெய்தர் அசம்ஷன் 1 நார் அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணல, ரெண்டுமே வந்து அதுக்கு வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டேட்மெண்ட்: தெர் ஆர் மெனி கிரேட் பீப்புள் ஹூ ஹாவ் சாக்ரிஃபைஸ்டு தர் லிவ்ஸ் ஃபார் பிரிங்கிங் ஃப்ரீடம் டு அவர் கண்ட்ரி. அசம்ஷன் 1 ஹேஸ் டு டை டு பிரிங் ஃப்ரீடம். அசம்ஷன் 2 வி லிவ் அண்ட் டை ஒன்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிரேட் பீப்புள்ஸ்லாம் நம்ம கண்ட்ரிக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசம்ஷனில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் அசம்ஷன், ஒருத்தவங்க இறந்தால் தான் ஃப்ரீடம் வாங்கி கொடுக்க முடியும், ஃப்ரீடம் வாங்கினோன்னா உயிரிழப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அசம்ஷன் 1. அசம்ஷன் 2 பார்த்திங்கன்னா, நம்ம வாழறதும் சாகிறதும் வந்து வாழ்க்கையில் ஒரே முறை தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வி லிவ் அண்ட் டை ஒன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது இப்போ எப்படி பார்க்கணும் நம்ம இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம இந்த அசம்ஷனை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, இறந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி ஒரு விஷயமே சொல்லலை. சைலண்ட்டாக இருந்து கூட ஃப்ரீடமாக வாங்க முடியும், அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களுடைய பர்சனல் லைஃபை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அவங்களோட உயிரை விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லலை. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வாழறதும் சாகிறதும் ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பற்றி அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேசலை. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே ராங். ஸோ நெய்தர் அசம்ஷன் 1 நார் 2 இஸ் இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ஸ்டேட்மெண்ட்: ஐ வுட் லைக் டு டூ ரிசர்ச் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஆன் அடோலசன்ட் மென்டல் ஹெல்த் XSY. அசம்ஷன்: த இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஆன் அடோலசன்ட் மென்டல் ஹெல்த் கேன் பி மெஷர்டு. ஆப்ஷன் 2: எக்ஸ்போசஸ் ஸ்கில்ஸ் அண்ட் காம்படன்சிஸ் டு டூ சச் ரிசர்ச். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒய் கிட்டே ஏதோ ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அடோலசன்ஸ்னுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இம்பேக்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா, எக்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். அது வந்து அடோலசன்ட்னுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி, அவங்க சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணணுன்றத விருப்பப்படுறதா சொல்லியிருக்காரு. இப்போ அசம்ஷன் பார்ப்போங்க. த இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஆன் அடோலசன்ட் மென்டல் ஹெல்த் கேன் பி மெஷர்டு. அதாவது அவங்க இந்த ரிசர்ச்சை எடுத்தால் கண்டிப்பாக வந்து அவங்க இந்த மென்டல் ஹெல்த்தை தான் மெஷர் பண்ண போகிறாங்க இல்லையா.
ஸோ அதுதான். அப்போ அசம்ஷன் ஒன் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. தென் அசம்ஷன் டூ பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பொசஸஸ் ஸ்கில்ஸ் அண்ட் காம்படென்சிஸ் டு டூ சர்ச் ரிசர்ச். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை செய்கிறதுக்கு எக்ஸ்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லும் ஒரு காம்படென்சியும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்கில் அண்டு காம்படென்சிஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை நடத்த முடியும் இல்லையா. ஸோ அப்போ அசம்ஷன் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இம்ப்ளிசிட் தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் ஒன் அண்ட் டூ ஆர் இம்ப்ளிசிட். ஸ்டேட்மெண்ட், த ஜர்னி ஆஃப் எ தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அசம்ஷன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் ஹேஸ் டு பி டேக்கன் டு மூவ் ஃபர்தர். அசம்ஷன் டூ, பீப்புள் ஸ்டாப் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் சம்திங் வித் டியூ டு ஃபினான்ஷியல் கன்சர்ன்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 miles கடக்கிறதுக்கு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசம்ஷன், இனிஷியேட்டிவ் ஹேஸ் டு பி டேக்கன் டு மூவ் ஃபர்தர். நம்ம இன்னும் முன்னுக்கு போனோம்னா ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு இந்த அசம்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் அசம்ஷன் பார்த்திங்கன்னா, பீப்புள் ஸ்டாப் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் சம்திங் வித் டியூ டு ஃபினான்ஷியல் கன்சர்ன்ஸ். அவங்க வந்து பணம் ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியல் கன்சர்ன்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பீப்புள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நெகட்டிவ் சென்டென்ஸை இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஃபைனான்ஸ் அப்படின்ற ஃபினான்ஷியல்ன்ற ஒரு விஷயமே கொண்டு வரலை. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அசம்ஷன் கண்டிப்பாக ராங். அப்போது அசம்ஷன் ஒன் மட்டும்தான் இம்ப்ளிசிட் இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டூ, ஒன்லி அசம்ஷன் ஒன் இஸ் இம்ப்ளிசிட். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டேட்மெண்ட், யூ ஆர் ஹியர் பை அப்பாயிண்டட் ஆஸ் எ ட்ரெயினி ஆன் எ ப்ரொபேஷன் ஃபார் 6 months அண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வில் பி ரிவ்யூட் ஆஃப்டர் தட் ஃபார் கன்ஃபர்மேஷன். அசம்ஷன்ஸ், பிஃபோர் ட்ரெயினிங் பீரியட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் கெனாட் பி அசஸ்டு ஃபுல்லி ஃபார் எ பர்டிகுலர் ஜாப். ட்ரெயினிஸ் ட்ரை டு லேர்ன் வெல் ஃபார் கன்ஃபர்மேஷன் இன் டு தி ஜாப். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரெயினியாக அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 months ப்ரொபேஷன் பீரியட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த ப்ரொபேஷன் பீரியடில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா. இப்போ அசம்ஷன் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெயினிங் பீரியடுக்கு முன்னாடி உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை வந்து ஃபுல்லாக வந்து அசஸ் பண்ண மாட்டாங்க சில பர்டிகுலர் ஜாபுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்னொரு அசம்ஷன் பார்த்திங்கன்னா, ட்ரெயினிஸ் ட்ரை டு லேர்ன் வெல் ஃபார் கன்ஃபர்மேஷன் இன் டு தி ஜாப். ட்ரெயினிஸ் வந்து நிறைய கற்றுக்கணும், அப்போ தான் வந்து அவங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, சாரி ரெண்டு அசம்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி வந்து இண்டிவிஜுவலை வந்து அசஸ் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த 6 months தான் ரிவ்யூ பண்ணுவாங்க கன்ஃபர்மேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசம்ஷன் வரும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினிஸ் ட்ரை டு லேர்ன் வெல் ஃபார் கன்ஃபர்மேஷன் into the job. In the 6 months வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா இங்கே ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்போது இந்த அசம்ஷன் டூவும் கரெக்டாக தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ போத் ஒன் அண்ட் டூ ஆர் இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா. ஸ்டேட்மெண்ட், த பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ சேஸ் எ ஃபிலாசபர் டு தி பீப்புள். அசம்ஷன் ஒன், எ ஸ்மைல் ஆர் லாஃபர் தட் பாண்ட்ஸ் பீப்புள் காஸ்ட் நத்திங். அசம்ஷன் டூ, த கிவிங் ஆஃப் லவ் காஸ்ட் நத்திங் பட் இஸ் ஒர்த் எவ்ரி திங். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலாசபர் ஒருத்தர் பீப்புள்கிட்ட சொல்கிறாங்களாம், லைஃப்பில் இருக்க பெஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. இப்போ அசம்ஷன் பார்ப்போங்க. ஃபஸ்ட் அசம்ஷன் பார்த்திங்கன்னா, எ ஸ்மைல் ஆர் லாஃபர் தட் பாண்ட்ஸ் பீப்புள் காஸ்ட் நத்திங். பீப்புள்கிட்டயே இருக்க அந்த சிரிப்பு மகிழ்ச்சிக்கெலாம் வந்து எந்த விலையும் இல்லை, அதுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்மைல் லாஃபர், இது ரெண்டுமே வந்து லைஃப்க்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு திங் தான். ஸோ அது கண்டிப்பாக இந்த அசம்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, த கிவிங் ஆஃப் லவ் காஸ்ட் நத்திங் பட் இஸ் ஒர்த் எவ்ரி திங்.
அன்பை வந்து ஒருத்தவங்க மேலே நம்ம செலுத்துறதுக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது. ஆனால் அது வந்து அதனோட வர்த் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சமம், அது ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அன்புன்றதுமே ஒரு பெஸ்ட்டு திங் தான் நம்மளோட லைஃப்க்கு. ஸோ அதுவும் வந்து காஸ்ட் நத்திங் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ அண்ட் காஸ்ட் நத்திங் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து செகண்ட் அசம்ஷனும் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம போத் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா. ஸ்டேட்மெண்ட்: த ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஆர் கெட்டிங் நியர், ரீனா ரிமைண்டட் ஹர் டாட்டர்ஸ். Assumption 1, she wants them to remember about their study schedule. Assumption 2, she wants them to give serious thought to their exams. First statement பார்ப்போங்க. ரீனா வந்து அவங்களுடைய டாட்டர்ஸ்க்கு ரிமைண்ட் பண்ணுறாங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஆர் கெட்டிங் நியர், ஃபைனல் எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அசம்ஷன் 1 பார்ப்போம். ஷி வாண்ட்ஸ் தெம் டு ரிமெம்பர் அபவுட் தர் ஸ்டடி ஷெடியூல். அவங்க வந்து எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய டாட்டர்ஸ்க்கு ஸ்டடி ஷெடியூலை ரிமெம்பர் பண்ணணும், ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிட்ட வருது, நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரீனா சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் தான். தென் நெக்ஸ்ட்டு அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, ஷி வாண்ட்ஸ் தெம் டு கிவ் சீரியஸ் தாட் டு தேர் எக்ஸாம்ஸ். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய டாட்டர்ஸ்னுடைய எக்ஸாம்க்கு அவங்க சீரியஸாக வந்து எடுத்துக்கணும், அந்த ஒரு தாட்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றத அசம்ஷன் 2 சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க டாட்டர் வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்துடுச்சு, நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸில் தான் இந்த லைன் இருக்குதா, ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஆர் கெட்டிங் நியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதர் வந்து டாட்டர்கிட்ட சொல்கிற விஷயந்தான் இல்லையா. ஸோ இந்த அசம்ஷன் 1 and 2 ரெண்டுமே வந்து இம்ப்ளிசிட்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3, போத் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். இது போல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸில் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்க்கணுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.